வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ரிமோட் கண்ட்ரோலருடைய டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் கட்டமாக வந்துட்டு எப்படி வந்து ஒரு சுவிட்சை இந்த கண்ட்ரோலரை வச்சு ஆன் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கியர்டு மோட்டார். இது பார்த்திங்கன்னா அந்த பழைய டாய்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதிலிருந்து நான் இதை எடுத்தேன். இதேமாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மீட்டரும் அந்த ரிசீவரு. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் போர்டும் ஒரு ரிமோட்டும் நமக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த அடாப்டர், இது பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டு டிசி அடாப்டர் ஒன்று எடுத்துக்கிட்டேன், 6 வோல்ட்டு. அடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, நான் வந்து அலுமினி ஷீட் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த பிளாஸ்டிக் புஷ்ஷு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி 2 புஷ்ஷு, இல்லை வேறு இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் எடுத்துகிட்டு நான் இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த பொசிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். க்ளூகன் யூஸ் பண்ணி தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். க்ளூகன் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. க்ளூகன் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நான் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக. ஓகே, இது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த சர்க்கியூட் போர்டு, அதாவது ரிசீவர், இது வந்து ரிசீவரு. இந்த ரிசீவர் வந்து நம்ம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணும்போது எப்படி பேஸ்ட் பண்ணால், நான் வந்து இங்கே வந்து அலுமினியம் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறதுனால நான் அப்படியே பேஸ்ட் பண்ணி நான் அழுத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து சர்க்கியூட் போர்டில் இருக்கிற அந்த ட்ராக்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து க்ளூ கன் வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். க்ளூ வந்து அதிகமாக யூஸ் பண்ணி மேலே சும்மா லைட்டாக வந்து கீழே அடியே அந்த அலுமினியம் ஷீட்டில் ஒட்டாத அளவுக்கு மேலாப்பில் மட்டும் நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வேறு ஏதாவது அட்டையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஒயர் பார்த்திங்கன்னா மோட்டருக்கு ஒரு இதுக்கு சப்ளை இதிலேயே போட்டிருப்பாங்க. ஒரு இது வந்து மோட்டருக்கு போகும், ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கு போகும். இப்போ வந்து நம்ம இந்த மோட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அதுங்க இந்த மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த 2 ஒயர் தான் வந்து மோட்டருக்கு. ஸோ அந்த மோட்டருக்கு வந்து நான் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து பவர் சப்ளை, 6 வோல்ட்டு நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சை வந்து எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சாஃப்ட்னர் ராட் எடுத்துக்கிட்டேன், அதை வந்துட்டு இந்த சுவிட்சோட லென்த்துக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம மடக்க போகிறோம். இந்த மாதிரி அளவு போட்டு இதோட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நோஸ் பேரில் கட் பண்ணி பார்த்தேன், கட் ஆகலை. ஓகே, நம்ம இதை கட்டிங் பிளையரில் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல சின்ன சின்ன விஷயங்கள் ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம செய்யலாம். ஸோ கூடவே வந்துட்டு இந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாரத்துக்கு ஒரு 2 வீடியோவாவது நான் போட்டிருவேன் இனிமேல். ஓகே, நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து அந்த சைடு மடக்கிக்கோங்க. 2 சைடு மடக்கிக்கிட்டு நம்ம இந்த மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி க்ளூகன் போட போகிறோம். க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த டைரெக்ஷனில் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம க்ளூ போட்டுடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு கரெக்டாக க்ளூ போட போகிறோம். எதுக்கு நம்ம கியர் மோட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கியர் மோட்டர் யூஸ் பண்ணால் தான் வந்துட்டு அந்த டார்க் கிடைக்கும். டார்க்னா என்னன்னு கேட்குறீங்களா? டார்க்னா ஒன்றும் இல்லை, ஒரு இழுவை சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி பார்த்திங்கன்னா டைரெக்டாக மோட்டரில் போட்டால் அது ரொம்ப இழுக்காது, அதனால் கியர் மோட்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, அந்த புஷ்ஷு பிளாஸ்டிக் புஷ் எடுத்த இல்லையா, அது வந்து 2 சைடு அந்த நாப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, கீழே மடக்கி விட்டோம் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று வைக்க போகிறோம், ஏன்னா சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கம்பி இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி கிராக் ஆகும். ஸோ அதனால் இந்த 2 பிளாஸ்டிக் புஷ்ஷை நான் வந்து எஜ்ஜில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பவர் சப்ளையும் கொடுத்து வச்சுருக்கேன், டிசி பவர் சப்ளை. இதை வந்து இப்படி தான் வந்து செட் பண்ணியிருக்கேன் சுவிட்சில். இதை வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆப்ரேட் பண்ணுறேன். இது வந்து ஆனு, இது வந்து ஆஃப், ஆன் ஆஃப், ஆன் ஆஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்துட்டு நான் ஆப்ரேட் பண்ணுறேன். பாருங்கள், ரிமோட் வந்து என் கையில் இருக்குது. ஆன் ஆஃப் வந்து இந்த லைட் பார்த்திங்கன்னா ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி வந்து நம்ம இந்த போர்டு வச்சு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறையா விஷயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.